Hi friends, welcome to Dashni Samayal. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். மசாலா பன் தோசை. அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 400 கிராம் வந்து மைதா மாவு, ஒரு 250 ml பால், தேவையான அளவு தண்ணி, ஒரு முட்டை, ஒரு 1/4 கப் ரவை, உப்பு, இது வந்து சோடா மாவு. இதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சிக்கலாம். பால் சேர்த்துக்கோங்க, உப்பு, ரவை, மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தோசை மாவு அளவுக்கு நல்லா கரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருக்கணும், ரொம்ப கட்டியா இருக்கணும். ரவை போட்டுக்கிறதுனால அது நல்லா உப்பும். அதனால ஒரு இது செஞ்சு ஒரு 1/2 நேரம் வச்சிருங்க. ஊத்துறதுக்கு கொஞ்ச நேரம் என்ன முன்னாடி நீங்க வந்து அந்த சோடா மாவை சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் அரிசி மாவு வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க இந்த பதம் இருக்கட்டும். இதை நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், சூடாகட்டும். சூடானது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வர 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது போல கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிட்றப்ப பசங்களுக்கு வாயில் கடிபடுன்றதுனால சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ
பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது மேல கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாம். இது நல்லா ஆறட்டும். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு ஒரு பண்ணுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லேவரிஷி மீக்கி எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனா இருந்தா முட்டையை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பால் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து அயன் ஸ்கில்லட் எடுத்துக்கேன். நீங்க ஒரு குழியான பேன் இருந்தா எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா சுத்தி எண்ணெய் விட்டு நல்லா மூடி போட்டுருங்க. நல்லா வேகணும் அது. பாருங்க இப்ப திருப்பி போடலாம். நல்லா வந்திருக்கு. இப்ப சுத்தி எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ மூடி போடாதீங்க, அப்படியே வேகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேவைங்க. இது நல்லா ஃப்ளஃபியாக முட்டை இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட. ஒன்று சாப்பிட்டாலே நல்லா திம்முன்னு இருக்கும். இது நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தட்டி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு போட கரெக்டா இருக்கும். சுத்தி எண்ணெய் ஊத்திக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. திருப்பி போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு நான் வெட்டி காட்டுறேன். பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா சுடுது, சாஃப்டா இருக்கு. இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.